வெல்கம் டு இன்னோவேஷன் யூடியூப் சேனல். இன்றைக்கி மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் வச்சு ஒரு ப்ளவுஸை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க, லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். லைனிங் வந்து 1 மீட்டர் எடுத்திருக்கேன். இன்றைக்கி மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் வச்சு ஒரு ப்ளவுஸ் நம்ம கட் பண்ண போகிறோம், சின்ன சின்ன சேஞ்சஸோட. இதுதான் அந்த மெஷர்மெண்ட் ப்ளவுஸு. இது வந்து நெக்கு கொஞ்சம் ப்ராடாக இருக்கிறதுனால ஷோல்டர் வந்து ட்ராப் ஆகுதுன்னு சொல்லி சின்ன கம்ப்ளைண்ட்டோடு இருக்குது. இதை நம்ம எப்படி இன்றைக்கி வெட்டுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பேக் பட்டிக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்காக நம்ம 1/2 இன்ச்சுக்கு 2 லைன் போட்டுக்குவோம். பேக் பட்டி எப்போவுமே அதிலே நீங்கள் ஃபோல்டு பண்ணாமல் பீஸ் வச்சு அடித்தீங்கன்னா ஃபினிஷிங் நல்லா வரும். ப்ளவுஸோட ஹைட் பார்க்கும்போது ஷோல்டர்லேருந்து இந்த ஸ்ட்ரைட் லைனை இப்படி பிடிச்சிக்கோங்க. இதுதான் ப்ளவுஸோட ஹைட்டு. இதை மேலே உள்ள லைனில் வச்சுட்டு நல்லா இழுத்து இதற்குள்ள ஜாயிண்ட்டில் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. மேலே வந்து ஷோல்டர் ஸ்டிச்சிங் அலவுன்ஸுக்கு 1/2 இன்ச் ஒரு பாயிண்ட் விட்டுக்கோங்க. இதில் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன், மேலே உள்ள கோட்லேயும் ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஷோல்டர்லேருந்து செஸ்ட் லைனு 1/6 இன்ச் இறக்கிக்குவோம். 1/6 இன்ச்சில் நம்ம மறுபடியும் ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ நெக்கோட டெப்த் எவ்வளோன்னு பார்க்கணும். நெக்கோட டெப்த்தை நம்ம பேக்கோட சென்ட்ரு பீஸை எடுத்துக்குவோம். 2 ஜாயிண்ட்டையும் இப்படி கரெக்டாக வச்சுட்டு இந்த சென்டரில் எடுத்துட்டிங்கன்னா இந்த பீஸை இங்கே வச்சு மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிங்கன்னா நமக்கு நெக்கோட டெப்த்து கரெக்டாக கிடச்சிரும். இங்கே வந்து 1/2 இன்ச் மட்டும் ஏற்றிக்கோங்க, ஏன்னா நெக்கு நம்ம ஸ்டிச் பண்ணுவோம், அதுக்காக 1/2 இன்ச் ஏற்றிக்கோங்க. அடுத்தது செஸ்ட் அளவு எடுக்கணும். செஸ்ட் அளவு எடுக்கும்போது நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா இந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கிறீங்க. இந்த இடத்துல வச்சு மார்க் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து கரெக்டான அளவு கொடுக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கே வரும், இந்த இடத்துல வருது. இதை நம்ம கரெக்டான அளவு கிடையாது. நம்ம கரெக்டாக நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நெக்குக்கு நேராக அந்த லைனை நீங்கள் செக் பண்ணிட்டு அதை ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு இதை இந்த நெக் மார்க்குக்கு நேராக வச்சு நீங்கள் மார்க் பண்ணிடுங்க. இது வந்து நமக்கு இந்த இடத்துல வருது. அடுத்தது பேக் நெக் பேக்கோட இடுப்பளவை கரெக்டாக இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இதோட 1 இன்ச்சு டாட்டுக்குள்ளதையும் கொடுத்துக்கோங்க. அடுத்தது ஃப்ரெண்டு வந்து இது கிராஸ் பீஸுங்கிறதுனால நம்ம ரொம்ப இழுக்கக்கூடாது. நார்மலாக வச்சு இந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இதோட மார்க் எங்கே வருதுன்னா இங்கே வரும். நீங்கள் 1/2 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க, ஏன்னா டாட்டுக்காக 1/2 இன்ச் விட்டுட்டு இப்போ இந்த 2 லைனும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா, கரெக்டாக வருது. இதுதான் நமக்கு பேக்கோட அளவு. முதல் நம்ம எடுத்த அளவு பார்த்திங்கன்னா 1 இன்ச் மேலே எக்ஸ்ட்ரா வருது. இப்போ இப்படி நம்ம மார்க் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக லூஸ் அதிகம் வந்துடும். இதுதான் நமக்கு கரெக்டான அளவு. பேக் அளவையும் நம்ம இங்கே தான் வச்சுருக்கோம், ஃப்ரண்ட் அளவையும் நம்ம இங்கே தான் வச்சுருக்கோம். அப்போ கரெக்டாக வரும். அடுத்தது இப்போ நம்ம வெயிஸ்ட் அளவை சேஞ்ச் பண்ணணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட டோட்டல் அளவு எவ்வளோ இருக்குன்றத செக் பண்ணிக்கணும். 32 இன்ச்சு இருக்குது. 32 இன்ச்சுனால் 1/4 பங்கு 8 இன்ச்சு. 8 இன்ச்சுக்கு இங்கே ஒரு மார்க் நம்ம போட்டுட்டு அதுலேருந்து டாட்டுக்கு 1 இன்ச்சு, சைடில் வந்து 1.5 இன்ச்சு. இப்போ நமக்கு இந்த அளவு கிடச்சிருச்சு. 1.5 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸோட செஸ்ட் அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9.5 இன்ச்சு இருக்குது. அப்போ 1/4 பங்கு வச்சோம்னா, சாரி, 1/2 இன்ச்சு லெஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 36 இன்ச்சு சைஸுக்கு கணக்கு வருது. இருக்கட்டும், அடுத்தது நம்ம பார்க்க வேண்டிய அளவு இதில் ஆம்ஹோல் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும்.
ஆம்ஹோல் அளவு 17 இன்ச் கிட்ட இருக்குது. ஸோ இந்த அளவு வந்து அதிகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். நம்ம இங்கே வந்து 6.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்குவோம். இங்கேயும் 6.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இது நெக்கு டீப்பாக இருக்கிறதுனால மேலே ஷோல்டர் மட்டும் நான் 1/2 இன்ச்சு கம்மி பண்ணிக்கிறேன். 1/2 இன்ச்சு கம்மி பண்ணிட்டு சின்ன ஷோல்டர் அளவு, இந்த ப்ளவுஸோட ஷோல்டர் வித்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 2 இன்ச்சு இருக்குது. 2 இன்ச்சு சாரி 2.5 இன்ச்சு வரைக்கும் இருக்குது. 2.5 இன்ச்சுனா நம்ம 3 இன்ச்சு வச்சால் சரியாக வரும். அப்போ இதிலேருந்து நான் 3 இன்ச்சுக்கு இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். சரியா, 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்த நான் கிராஸாகவே போட்டுக்கிறேன். அதே மாதிரி இங்கேயுமே 2.75 இன்ச் இருக்குது, நான் இங்கே 3.5 இன்ச் வச்சுக்கிறேன். போட்டுட்டு இங்கேருந்து நம்ம நெக்கோட சேஃபு எடுத்துக்கிறோம். அடுத்தது இந்த ஷோல்டர் வந்து 1 பாயிண்ட் மட்டும் லைட்டாக கிராஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கிராஸ் பண்ணி விட்டுட்டு சென்ட்ரை விட ஒரு 1/2 இன்ச் போல் கீழே இறக்கிக்கோங்க. இறக்கிட்டு இந்த ரவுண்டை இங்கே நம்ம ஆம்ஹோலில் வரைஞ்சிக்குவோம். வரைஞ்சாச்சு, இப்போ ஆம்ஹோலில் செக் பண்ணிக்கலாம். இதுதான் நமக்கு ஸ்டிச்சிங் பண்ணுற இடம், ஃபினிஷிங் வர்ற இடம். இதை நம்ம பார்த்துக்குவோம். 8.5 இன்ச் ஒரு 8.5 வருது. நம்ம இந்த 8.5 அப்படியே வச்சுக்குவோம். அடுத்து வேஸ்டில் சென்டரில் அதாவது 9 இன்ச் இருக்குது, நான் 4.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இதிலேருந்து ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறேன். அடுத்தது இந்த ஷோல்டர்லேருந்து பஸ்ட் பாயிண்ட் அளவு எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்குவோம். இது கிராஸ் பீஸுங்கிறதுனால ரொம்ப இழுக்கக்கூடாது, நார்மலாக வச்சு நம்ம இந்த அளவை செக் பண்ணிக்குவோம். 9.5 இன்ச் இருக்குது. சரியா, இங்கே நம்ம எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்குவோம். இது உங்கள் 10 இன்ச் வரைக்கும் நம்ம இறக்கிக்கலாம், அதுக்கு மேலே தேவையில்லை. இங்கே 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிட்டு டாட் இங்கே நம்ம போட்டுக்கலாம். டாட்லேருந்து சைடில் வந்து இந்த கிராஸ் நம்ம எடுத்துக்குவோம். இப்போ பேக் பீஸை நம்ம மார்க் பண்ணியாச்சு. பேக் பீஸை இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி ஃபுல் டீட்டெயிலோட நம்ம ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு. ஆன்லைன் கிளாஸில் நீங்கள் கலந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கோங்க. ப்ளவுஸ் வந்து ஷோல்டர் ட்ராப் ஆகாமல் இருக்கணும்னா பாதி கட்டிங்கில் இருக்குது, மீதி வந்து ஸ்டிச்சிங்கில் இருக்குது. ஸ்டிச்சிங் பண்ணும்போது கண்டிப்பாக ப்ளவுஸை வந்து உடம்பு பீஸை இழுக்காமல் கிராஸ் பீஸை மட்டும் நீங்கள் இழுத்து தைச்சிங்க அப்படின்னா மேக்ஸிமம் நெக் வந்து ட்ராப் ஆகிறது குறையும். இப்ப
இப்போ டாட்டுக்கு நம்ம ரெண்டு சைடுக்கும் இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா டாட் பிடிக்கும்போது ரெண்டு சைடு ஈவனாக வரும். ஹைட்டுமே அதே மாதிரி நீங்கள் ஊசி மார்க் எடுத்துக்கோங்க. அதை எடுத்துட்டீங்க அப்படின்னா ஹைட்டுமே பேக்கில் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம பேக் கட் பண்ணிட்டோம். இதை எடுத்து வச்சுட்டு ஃப்ரண்ட் பீஸ் இது கிராஸில் தான் போட்டிருக்காங்க, அதனால் நம்மளும் கிராஸ்லேயே போட்டுக்குவோம். இந்த கால் இன்ச் லைன் வந்து ஹூக் பட்டிக்கு ஸ்டிச்சிங் அலவுன்ஸ்க்காக நான் விட்டுருக்கேன். இந்த கால் இன்ச் அரை இன்ச்சு, அதாவது ஒரு இடத்துல கால் இன்ச் சொல்கிறேன், ஒரு இடத்துல கால் இன்ச் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன், அது எது எந்த இடத்துல கால் இன்ச் வைக்கணுங்கிறத கரெக்டாக பார்த்துக்கோங்க. இங்கே வந்து நம்ம ஹூக் பட்டி பீஸ் வச்சு அடிப்போம், அதனால் இதுக்கு கால் இன்ச் போதும். பேக் பட்டியுமே பீஸ் வச்சு அடிப்போம், அதுக்குமே கால் இன்ச் நமக்கு போதும். நெக்கு அதுவுமே பீஸ் வச்சு கவர் பண்ணிடுவோம், அதனால் அதுக்குமே கால் இன்ச் போதும். ஷோல்டர் ஜாயிண்ட்டு, ஆர்ம் ஹோல் ஜாயிண்ட்டு, பெல்ட் ஜாயிண்ட்டு, பிரின்சஸ் கட் ஜாயிண்ட்டு, இதுக்கு எல்லாத்துக்குமே கால் இன்ச் ஒரு பாயிண்ட், சரியா? அரை இன்ச விட ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்கணும், கால் இன்ச விட ஒரு பாயிண்ட் கூட இருக்கணும். அப்படி அந்த அளவுக்கு நீங்கள் போட்டீங்க அப்படின்னா ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்டாக வரும். இப்போ இந்த ஹூக் பட்டி ரெண்டாவது லைன் அதில் வந்து கரெக்டாக அந்த பேக் ஃபோல்டிங்கை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நம்ம ஷோல்டர் லைனையும் செஸ்ட் லைனையும் மார்க் பண்ணிடுவோம். இதுதான் ஷோல்டர் லைனு, இது வந்து செஸ்ட் லைன். இப்போ நம்ம 1/4 கட்டிங் மாதிரி தான் நம்ம போட்டிருக்கோம், அதாவது பேக் ஃப்ரண்ட் ரெண்டுமே ஈவனாக ஒரே இடத்துல வர்ற மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோம். அதனால் இதில் பாடி அளவு செக் பண்ண தேவையில்லை, நம்ம இதே அளவு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். நெக் மட்டும் ஒரு கால் இன்ச் மட்டும் உள்ளே தள்ளி போடுங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் எல்லா கட்டிங்லேயுமே 3/4 இன்ச் தள்ளி போட்டிருப்போம். இது கொஞ்சம் சின்ன சேஞ்சஸோடு பண்ணுறேன், இது வெறும் கால் இன்ச் மட்டும் தான் நான் உள்ளே தள்ளுறேன். இதுக்கு வேறு என்னென்ன பண்ணணுங்கிறதையும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க, சரியா? இங்கே நான் கால் இன்ச் போட்டுட்டு இந்த பீஸை எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இந்த செஸ்ட் லைனை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுறேன். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ நான் இங்கேருந்து அரை இன்ச்சு தள்ளி நம்ம போடுவோம், 3/4 இன்ச்சு தள்ளும் போதும். ஆனால் இங்கே வந்து அந்த அரை இன்ச்சு தள்ளக்கூடாது, ஸ்ட்ரைட்டாகவே இந்த லைன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி நெக்குமே ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க. இந்த மெத்தட்லையும் வெட்டலாம். இப்போ ஷோல்டர் ஸ்டிச்சிங் அலவுன்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர்லேருந்து பஸ்ட் லைன் நம்ம ஏற்கனவே அளவு எடுத்தோம், 9.5 இன்ச் இருந்துச்சு. அந்த 9.5-ஐயே இங்கே நம்ம போட்டுக்கலாம். 9.5 கீழே வந்து 12.5. இந்த பஸ்ட் லைனையும் அண்டர் பஸ்ட் லைனையும் ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இது 36 சைஸுங்கிறதுனால பேக் அளவு கரெக்டாக இந்த இடத்துல வந்துருச்சு. இப்போ ஃப்ரண்ட் அளவு பார்க்கும்போது எவ்வளோ சேஞ்ச் ஆகுதுன்னு நம்ம செக் பண்ணிக்குவோம். பார்த்தீங்கன்னா 1 இன்ச் அளவுக்கு எக்ஸஸாக இருக்குது. இந்த 1 இன்ச் அளவு இங்கே நம்ம கூட வர்ற மாதிரி வைக்கணும், அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ நான் ஃபுல்லாகவே ஒரு சைடு போடாமல் ரெண்டு சைடுமே ஆவரேஜ் பண்ணி போடுவோம். ஃபஸ்ட்டு இந்த லைனை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்குவோம். ஒரே சைடு போட்டோம்னா இந்த லைன் ரொம்ப கிராஸ் வரும். இப்போ ஃப்ரண்ட் அளவை நம்ம இதிலேருந்து எடுத்துக்குவோம். இங்கே இருக்குது, இங்கே விட கொஞ்சம் தள்ளி வச்சுக்குவோம். இப்போ நெக் லைன்லேருந்து இந்த லைனை கிராஸ் பண்ணி போட்டுக்குவோம்.
இங்கே ரெண்டுக்கு சென்டரில் மார்க் பண்ணிக்குவோம். இதுலேயுமே சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ப்ளவுஸோட ஃப்ரண்ட் நெக் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்குவோம். ஃப்ரண்ட் நெக் வந்து ஆல்ரெடி டீப்பாக இருக்குன்னுங்கனக்குள்ள வந்து அவங்க பிடிச்சிருக்காங்க. நம்ம இதை கனெக்ட் பண்ணி ஒரு அரை இன்ச் அளவுக்கு மேலே ஏற்றிக்குவோம். அரை இன்ச் எதுக்காக மேலே ஏற்றுறேன் அப்படின்னா, இது வந்து கீழே வரைக்கும் இறங்கி வருது, நான் லைட்டாக பெண்டு மாதிரி கொடுக்க போகிறேன், அதனால் கொஞ்சம் இறக்கிக்கிறேன். லைட்டாக ஒரு பாயிண்ட் அளவுக்கு உள்ளே தள்ளிக்குவோம். இதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. இங்கேருந்து க்ராஸாக டாட்டுக்கு போட்டுக்குவோம். போட்டுட்டு இந்த ரெண்டு டாட்டுக்கும் ஒரு 1.25 இன்ச் 2 இன்ச் வரைக்கும் நம்ம கேப் வச்சுக்கலாம். நான் இதில் 1.25 வச்சுருக்கேன். இங்கே வந்து 1 இன்ச் ஏற்றி ஒரு மார்க் பண்ணிக்குவோம். இந்த டாட் வந்து மொத்தமே 3/4 இன்ச் இருந்தால் போதும். அதனால் 3/4 இன்ச் அளவுக்கு நான் இங்கே வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆர்ம் ஹோல் ரவுண்டை இந்த இடத்துல வந்து கரெக்டாக இந்த ஷோல்டரை வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி பண்ணிக்குவோம். லைட்டாக ஒரு பாயிண்ட் உள்ளே தள்ளி வரட்டும், அப்படி இருக்கட்டும். இங்கே இந்த ஆர்ம் ஹோல் ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமேட்டு நம்ம ஆர்ம் ஹோலை கண்டிப்பாக செக் பண்ணி ஆகணும். நமக்கு அங்கே 8.5 வந்துச்சு, இதுலேயும் 8.5 வரதான்னு பார்க்கணும். செக் பண்ணும்போது ஸ்டிச்சிங் அலவுன்ஸ் எங்கே பண்ணுறோமோ அந்த இடத்துல தான் நம்ம செக் பண்ணணும். ஷோல்டரு ஸ்டிச்சிங் அலவுன்ஸையும் டாட்டோட இதையும் லெஸ் பண்ணிக்குவோம். மீதி அளவை கரெக்டாக 8.5 இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இங்கே வந்து கரெக்டாக 5 இன்ச் வருது. அந்த 5 இன்ச்சை இங்கே கொண்டு வந்து வச்சுட்டு இப்படி பார்த்துக்கலாம். நான் 5 இன்ச்சுக்கு 1 பாயிண்ட் கம்மியாக வருது. அந்த 1 பாயிண்ட் கம்மியாக வருத இந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு 8.5. அடுத்தது வெயிஸ்ட் அளவு 32 இன்ச் இருந்துச்சு, 4/4 பங்கு 8 இன்ச்சு. 8 இன்ச்சு இங்கே எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கோங்க. 8 இன்ச்சு வந்து இந்த இடத்துல வருது. இதில் வந்து இந்த டாட்டோட அளவு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 2.75 இன்ச்சு இருக்குது. அப்போ 1.5 இன்ச்சுக்கு 1 பாயிண்ட் கம்மியாக வச்சு இங்கே ஒரு மார்க்கு, 2.75 இன்ச்சில் இங்கே ஒரு மார்க் பண்ணிவிட்டு இந்த லைன்லேருந்து இந்த லைனுக்கு 1 பாயிண்ட் அளவுக்கு ஏற்றிட்டு போட்டுக்கோங்க. அதே மாதிரி இங்கிட்டும் 1 பாயிண்ட் அளவுக்கு ஏற்றிக்கணும். டாட்டுக்கு இங்கே மார்க் பண்ணிக்குவோம். இதுலேயும் அதே மாதிரி 1/2 இன்ச் அளவு விட்டால் போதும். இதில் லைட்டாக கர்வ் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த நெக் வெட்டும்போது இந்த பொசிஷனில் வெட்டணும் அப்படின்னா நமக்கு டாட்டெல்லாம் பிடிச்சி வரும்போது நெக் நல்லா ரவுண்டாக நீட்டாக இருக்கும்.
இப்போ நம்ம சைடு மார்க்கு டாட் மார்க்கு எல்லாத்தையுமே டாட்டுக்கு எல்லாமே ரெண்டு சைட்லேயுமே மார்க் போட்டுக்கோங்க. ரெண்டு சைட்லேயுமே மார்க் போட்டிங்கன்னா மட்டும்தான் ரெண்டு சைடும் ஈவனாக டாட் வரும், ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அடுத்து இந்த பீஸை நம்ம பேக்கில் வச்சுட்டு பெல்ட்டோட ஹைட் எவ்வளோ வேணுங்கிறத பார்த்துக்குவோம். சைடு ரெண்டையும் கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த பேலன்ஸ் இருக்கிற ஹைட்டுக்கு தான் நமக்கு பெல்ட்டு தேவை. இப்போ லேஸ் இந்த மாதிரி கிராஸாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நம்ம டாட்டெல்லாம் பிடிக்கும்போது இது கரெக்டாக இங்கே வந்துடும். சரியா, இப்போ பெல்ட் எப்படி வெட்டுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கீழே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டு சைடில் வந்து லைட்டாக ஒரு பாயிண்ட் அளவு கூட வச்சா போதும். அந்த கிராஸு வச்சுட்டு 1.5 இன்ச் தள்ளி இன்னொரு மார்க் நம்ம பண்ணணும். 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இப்போ வெயிஸ்ட் அளவு வந்து நம்ம நாலில் ஒரு பங்குனா 8 இன்ச்சு வேணும். 8 இன்ச்சை இங்கே நான் மார்க் பண்ணிக்கிறேன், ப்ளஸ் 1/2 இன்ச் வச்சுக்கிறேன். இங்கே சென்டர் வர மாதிரி வச்சுக்குவோம். அடுத்தது இந்த ஹைட்டு நம்ம செக் பண்ணணும். ஹைட்டோட 3/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. இந்த ரெண்டும் ஜாயின் பண்ணுறதுக்கு 3/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. இங்கே வந்து நமக்கு 3.75 இன்ச் வருது. இந்த 3.75 இன்ச்சை இந்த இடத்துல தான் மார்க் பண்ணணும். இந்த லைனில் மார்க் பண்ணிடுறாங்க, இந்த லைனுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. 3.75 இன்ச் இங்கே வந்து ஒரு 3 இன்ச் வச்சுக்குவோம். இங்கே வந்து 3.5 இன்ச் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த அளவு இதில் செக் பண்ணிக்குவோம். கரெக்டாக இந்த இடத்துல வருது. இதிலிருந்து இந்த டாட்டம் வச்சுட்டு இங்கேயும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்த நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். போட்டுட்டு பெல்ட் மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பெல்ட்டை கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணணும். ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு இந்த பீஸை 4 ஃபோல்ட் பண்ணிக்குவோம். நாலாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து ஃபஸ்ட்டு இந்த எல் ஸ்கேலை கரெக்டாக ஃப்ளாட்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேலே ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்குவோம். ஸ்ட்ரெயிட்டாக போட்டாச்சு. அடுத்தது இதில் ஸ்டிச்சிங் அலவன்ஸுக்கு ஒரு மார்க் பண்ணிக்குவோம். இங்கேருந்து நம்ம கேப் ஹைட் எடுக்கிறது வந்து 36 இன்ச்சுங்கிறதுனால 3.6. இதை நம்ம செக் பண்ணவே தேவையில்லை, அப்படியே நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு இதில் ஒரு லைனை நம்ம போட்டுக்குவோம். அடுத்து ஸ்லீவோட ஹைட் நம்ம எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். இது நம்ம மெஷர்மெண்ட் ப்ளவுஸ்லேயே நம்ம பார்த்துக்கலாம். ஸ்லீவோட ஹைட்டு கரெக்டாக இங்கேருந்து நீங்கள் இது வரைக்கும் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு ஸ்டிச்சிங் அலவன்ஸுக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக ரெண்டு லைனையும் போட்டுக்குவோம். போட்டுட்டு இந்த கிராஸில் வந்து நம்ம 8.5 இருக்கிற மாதிரி இங்கே மார்க் பண்ணிக்குவோம். 8.5 சென்டரில் வந்து 4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் வச்சுக்குவோம். வச்சுட்டு இந்த லைனை ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ
இதில் தான் கவர் வெட்டணும். கவர் வெட்டும்போது இந்த லைன்லேருந்து மேலே 1/2 இன்ச்சும் கீழே 1/4 இன்ச்சும் இதை கனெக்ட் பண்ணிக்கோங்க, சரியா? அடுத்து இந்த மேலே உள்ள லைனில் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து தான் நம்ம திரும்பணும். 1/2 இன்ச்சு, அடுத்து வந்து 3/4 இன்ச்சில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. 3/4 இன்ச் போடும்போது ஃப்ரண்ட் கவர் பேக் கவர் இந்த 1/2 இன்ச்சில் வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நான் எப்படி போடணும் இதே மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஸ்கேல் அப்படியே திருப்பி வச்சு இந்த லைனையும் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அடுத்தது லேசர் இந்த பொசிஷனில் வச்சுட்டு இந்த லைனையும் போட்டுக்கோங்க. இந்த 3/4 இன்ச்சு மேலே வர்றது பாருங்கள், இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இதை போட்டுக்கோங்க. அவ்வளோதான். அடுத்து ஸ்லீவ் லூஸ் எவ்வளோன்றதை பார்த்துட்டு அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அது மட்டும்தான் நம்ம ஸ்லீவுக்கு பண்ண போகிறோம். அடுத்து இந்த லைனை லைட்டாக பெண்டாகவே போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் ஸ்லீவை கட் பண்ண போகிறேன். இந்த 1 மீட்டரில் இந்த அளவு தான் பீஸ் வரும். இதில் நம்ம பேக் பெட்டிக்கும் பெல்ட்டுக்கும் எடுக்கிறது கரெக்டாக இருக்கும். இதை அப்படியே எடுத்து வச்சுக்குவோம். சைடு மார்க்கும் சென்டர் மார்க்கையும் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த பீஸை வந்து சிங்கிளாக எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு தான் கவர் கட் பண்ணணும். ஃப்ரண்ட் கவரை இதுதான் ஃப்ரெண்டு அடையாளம் தெரியறதுக்காக ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒரு மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் வச்சு நம்ம மெத்தடுக்கு எப்படி மாற்றி வெட்டுறதுங்கிறத ஃபுல் டீட்டெயிலோடு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.